ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சட்னி ஒரு புதுமையான விதத்தில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல கடாயை வந்து நம்ம சூடு பண்ணிக்குவோம். சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கட்டும். அங்கே பாருங்கள், கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு முழு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸாகவே. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு இது மாதிரி கழுவிட்டு வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் இந்த சட்னிக்கு இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோடு சேர்த்துக்க போகிறேன். ஒரு நாலு தக்காளி பழம், நல்லா பழமாக இருக்க தக்காளி பழம், இந்த மாதிரி கலராக உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க அந்த தக்காளியை. அதையும் சேர்த்துட்டு இதோடு வந்துட்டு நம்ம வதக்கிக்குவோம். நம்ம எப்பயும் வந்து சட்னி அரைக்கிறப்ப வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகாய் தான் சேர்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம புதுசாக வந்துட்டு பச்சை மிளகாயை போட்டு நம்ம சட்னி அரைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு. நம்ம காஞ்ச மிளகாய் போடலாட்டி இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சாலும் வந்துட்டு இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் நான் பச்சை மிளகாய் போட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இதோட வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நம்ம வந்துட்டு தலையோடு இல்லாமல் கொஞ்சம் காம்போட சேர்த்து இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதோடய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான் அப்படி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும்னா இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புளி எதுவும் சேர்க்கல. தக்காளி பழத்தோட புளிப்பு இருக்கிறதுனால நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன், அதனால் புளிப்பு இருக்கும். அதனால் நான் வந்துட்டு புளி எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தக்காளி வந்துட்டு நாட்டு தக்காளி இல்லை, நீங்கள் இந்த தக்காளி தான் சேர்த்துருக்கீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இதோட கொஞ்சமாக வந்துட்டு புளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்க எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாம் இப்போ தாளித்து கொட்டிடுவோம். இதுக்கு கடாயை வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேங்க. இது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூட ஆரம்பித்தோடனே நம்ம வந்துட்டு இதில் வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். உங்களுக்கு கடுகோடு இன்னும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்துட்டு பொரிய ஆரம்பிக்கட்டும். நம்ம தாளிச்சு கொட்டுறப்ப எப்பயுமே அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தாளிச்சு கொட்டிங்கன்னா நம்ம உளுந்து சேர்த்துருக்கனால அது நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. இதோட வந்துட்டு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொறிஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்க சட்னி இப்படி தாங்க இருக்கும். நான் வந்துட்டு வீடியோ காண்டி கொஞ்சம் சீக்கிரமே அரைச்சிட்டேன். நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து சட்னி வந்து அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைகளாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.